அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நம்ம வீட்டில் உள்ள ரெஃப்ரிஜிரேட்டர் சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணுறது விண்டர்லையா சம்மர்லையா அப்படிங்கிற க்வெஸ்சனை நாம் எழுப்புவோம். நமக்கு நல்லாவே தெரியும், விண்டரில் கூலிங் அதிகமாக இருக்கும், குயிக்காகவும் நிகழும். ஆனால் சம்மரில் பார்த்தீங்கன்னா கூலிங் குறைச்சலாக இருக்கும் ரெஃப்ரிஜிரேட்டரில். இதுக்கு என்ன காரணம், ஏன் சம்மரில் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரால் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரோட பர்ஃபார்மன்ஸுக்கான சமன்பாடு பீட்டா ஈக்குவல் டு டி டூ டிவைடட் பை டி ஒன் மைனஸ் டி டூ. இதுதான் ரெஃப்ரிஜிரேட்டரோட பர்ஃபார்மன்ஸ். இங்கே டி ஒன் அப்படிங்கிறது என்விரான்மெண்ட் டெம்பரேச்சர், சூழலுடைய வெப்பம். டி டூங்கிறது அந்த ரெஃப்ரிஜிரேட்டருக்கு உள்ளே இருக்கக்கூடிய வெப்பம், டெம்பரேச்சர். இப்போ பாருங்கள், கோடைக்காலத்தில் இந்த டி ஒன் மைனஸ் டி டூவோட மதிப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா டி ஒன் அதிகமாக இருக்கிறதுனால. அப்போ டி ஒன் மைனஸ் டி டூவோட மதிப்பு பெருமமாக இருந்தது அப்படின்னா இந்த பீட்டாவோட மதிப்பு குறைஞ்சிரும். ஏன்னா ஒரு நம்பரை ஒரு பெரிய எண்ணால் வகுக்கிற பொழுது கிடைக்கக்கூடிய விடை வந்து சின்னதாக இருக்கும். அப்போ இந்த இயக்குத்திறன், அந்த குளிர்சாதன பெட்டியினுடைய இயக்குத்திறன் குறைஞ்சிரும். இதே நீங்கள் குளிர்காலத்துக்கு வாங்க, சூழலினுடைய வெப்பம் டி ஒனோட மதிப்பு குறைச்ச, அப்போ இந்த டி ஒன் மைனஸ் டி டூவோட மதிப்பும் குறைச்சலாயிடும். அப்போ வகுக்கக்கூடிய நம்பர் சின்ன நம்பர் ஆகிடும். அப்போ ஒரு சின்ன நம்பரால் வகுத்தோம்னா ஒரு ஃபேக்டரை கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னாகும், பெருசாக கிடைக்கும். அப்போ பீட்டாவோட மதிப்பு அதிகமாக இருக்கும். ஆக அதிக வெப்பமுள்ள கோடை காலத்தில் டி ஒன் மைனஸ் டி டூவின் மதிப்பு பெருமமாக இருப்பதால் இயக்குத்திறன் குறைஞ்சிடுது. குறைவான வெப்பநிலையில் உள்ள குளிர்காலத்தில் டி ஒன் மைனஸ் டி டூவினுடைய மதிப்பு குறைவாக இருக்கிறதுனால இயக்குத்திறன் அதிகரிக்கிறது. இந்த காரணத்தினால தான் குளிர்காலத்தில் ஃபாஸ்ட்டாக கூலாகுது, சிறப்பாகவும் கூலாகுது. ஆனால் கோடை காலத்தில் அந்தளவுக்கு கூலிங் ரெஃப்ரிஜிரேட்டரில் இருக்கிறதில்ல. இப்போ ரெஃப்ரிஜிரேட்டர் அடிக்கடி நாம் டீஃப்ராஸ்ட் பண்ணுவோம். எதுக்காக டீஃப்ராஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ரெஃப்ரிஜிரேட்டருக்கு உள்ளே உள்ள டெம்பரேச்சர் டி டூன்னு சொன்னேன், அந்த உள்ளே உள்ள டெம்பரேச்சர் டி டூ ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, டி ஒன் மைனஸ் டி டூவோட மதிப்பு என்னாகும், பெருமமாக மாறிடும். ஏன்னா டி டூவோட மதிப்பு குறைச்சன்னா டி ஒன் மைனஸ் டி டூ அதிகம். டி ஒன் மைனஸ் டி டூவோட மதிப்பு அதிகமாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிடும். அப்போது ஒரு ரெஃப்ரிஜிரேட்டரோட கூலிங் லெவல் ஒரு லெவலுக்கு கீழே வந்துருச்சு, ரொம்ப கூலாகிடுச்சு அப்படின்னா டீஃப்ராஸ்ட் பண்ணணும். ஏன்னா உள்ளே உள்ள ரெஃப்ரிஜிரேட்டர் உள்ளே உள்ள வெப்பநிலையை ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுருந்தா தான் கூலிங் சிறப்பாக இருக்கும். ரொம்ப குறைச்சலாக போயிடுச்சுன்னா இங்கே வகுக்கக்கூடிய ஃபேக்டர் டி ஒன் மைனஸ் டி டூனுடைய மதிப்பு பெருமமாகி அதனுடைய இயக்குத்திறனை குறைச்சிரும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரை அடிக்கடி டீஃப்ராஸ்ட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.